வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு கிச்சன். நான் கவிதா சங்கர் ராம். இன்னைக்கு நம்ம குக்கு கிச்சனில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த கிரேவி. இது வந்து நீங்கள் நான், பராத்தா இந்த மாதிரி எல்லாத்துக்கூடுமே வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கு கிச்சனில் பார்க்க போகிற இந்த பன்னீர் கிரேவியோட பேர் வந்து பன்னீர் லபாப்தார். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கூடவே ரொம்ப அழகான ஒரு பாட்டும் பாடலான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பன்னீர் லபாப்தார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நாம் ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து நம்ம முலாம்பழ விதைகளை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடுங்க. இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் இதை மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த வதங்கினதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் கூடவே வந்து பட்டரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த பன்னீர் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குங்க. அதுக்குள்ளே இன்றைக்கி நம்ம குக்கு கிச்சனில் நான் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சாங் வந்து கிருத்திகா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. ஒரே நாள் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்துலேருந்து. ஸோ அந்த பாட்டு பாடலான் இருக்கேன், கேளுங்க. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலா. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், கண்ணீரண்டிலும் ஒரே ஸ்வரம், கையிரண்டிலும் ஒரே லயம், ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது, ஊஞ்சலாடுது. இப்போ பாருங்க, கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், நல்லா கவனமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தமாக 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க.
இப்போ இதில் நாம் துருவி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பன்னீர் க்யூப்ஸையும் வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பன்னீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை வந்து லேசாக கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பன்னீர் லபாப்தார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க, மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இந்த பன்னீர் லபாப்தார் எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. அதே மாதிரி நான் பாடின பாட்டும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது நான் ரெசிபீஸ் வந்து செய்யணும், இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடல் வந்து பாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பாடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன், அந்த நீங்கள் கேட்குற ரெசிபியும் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடவும் ஒரு நல்ல பாட்டோடவும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சேவிக்கும் உணவு.